திருச்சி மணிகண்டம் அலந்தூரில் இயங்கி வரும் ஒரு நிறுவனத்திற்கு வெளியே லாரிகள் நிறுத்தப்பட்டிருந்தது. அதில் 12 லாரிகளிலிருந்து சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 13 டயர்கள் மற்றும் டிஸ்குகள் திருட்டு போயுள்ளன. மேலும் அந்த பகுதியில் செயல்பட்டு வரும் மற்றொரு டயர் கம்பெனியில் சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 புதிய டயர்களும் திருடப்பட்டிருந்தது. இது குறித்து அந்த 2 கம்பெனிகளின் அதிகாரிகள் மணிகண்டம் காவல்துறையில் புகார் அளித்திருந்தனர். புகாரின் அடிப்படையில் காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் டிஎஸ்பி அறிவழகன் மற்றும் திருவெரும்பூர் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் அந்த டயர்களை திருடியது திருப்பத்தூரை சேர்ந்த கோவிந்தன் என்பது தெரிய வந்தது. அதனை அடுத்து கோவிந்தனை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்து 21 டயர்கள் மற்றும் 9 டிஸ்குகளையும் அந்த டயர்கள் திருட பயன்படுத்திய லாரியையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட கோவிந்தனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராக்ஃபோர்ட் டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.